ஏபிஜே அப்துல் கலாம் நினைவு நாளை முன்னிட்டு லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை எர்ணாவூர் செயின்ட் ஆண்டனிஸ் பள்ளியில் திருவொற்றியூர் லயன்ஸ் கிளப் தலைவர் எம்ஜேஎஃப் லைன் பி வி சுப்பிரமணிய தலைமையில் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மண்டல தலைவர் எம்ஜேஎஃப் லயன் ஜே பாலமுருகன், முன்னாள் மண்டல தலைவர் லயன் எஸ் செல்வம், பள்ளி தாளாளர் லயன் ஏ முருகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக மண்டல தலைவர் எம்ஜேஎஃப் லயன் ஜே பாலமுருகன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஏபிஜே அப்துல் கலாமின் சாதனைகளை பற்றி எடுத்துக் கூறியதோடு குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதில் ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார். வணக்கம். நான் செயின்ட் ஆண்டனிஸ் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியின் தாளாளர் லைன் ஏ முருகேஷ் பேசுகிறேன். இன்று நமது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் 7ஆவது நினைவு தினத்தை முன்னிட்டு திருவெற்றூர் கிழக்கு லயன் சங்கத்தின் சார்பாகவும் செயின்ட் ஆண்டனிஸ் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியின் சார்பாகவும் இன்று நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதில் திருவெற்றூர் லயன் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் அண்ணன் செல்வம் மற்றும் பாலமுருகண்ணன், முன்னாள் மண்டல மண்டல தலைவர் பாலமுருகண்ணன் மற்றும் திருவெற்றூர் கிழக்கு சங்கத்தின் தலைவர் பி வி எம்ஜிஎஃப் சுப்பிரமணியன் அவர்களும் மற்றும் அவர்களோடு வருகை தந்துள்ள அனைத்து லயன்ஸ் கிளப் நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்த பள்ளியில் சேர்ந்த அனைத்து ஆசிரிய பெருமக்களும் இதில் கலந்து கொண்டு ஐயா அவர்கள் நினைவு தினத்தை அனுசரிக்கப்பட்டது என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஐயாவை போல் மீண்டும் ஒருவர் பிறக்கும் என்றால் அரிது. அது இன்றைய தினத்தில் என் மாணவ செல்வங்களுக்கு மண்டல தலைவர் பாலமுருகண்ணன் வழக்கறிஞர் அவர்கள் தின்னம் தெளிவாக அப்துல் கலாம் ஐயாவை பற்றி குழந்தைகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மிக அருமையாக அவர் யார் என்பதை எடுத்து சொல்லி கூறி குழந்தைகளுக்கு தெளிவுபடுத்தி சந்தோஷமாக இருந்தது என்பதை இத்தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் இன்று எங்கள் லயன்ஸ் கிளப் சார்பாக வருட வருடம் 7 வருடமாக தொடர்ந்து லயன்ஸ் கிளப் சார்பாகவும் செயின்ட் ஆண்டனிஸ் நர்சரின் பிரைமரி பள்ளி சார்பாகவும் ஐயா பிறந்தநாள் தினத்தையும் நினைவு தினத்தையும் முன்னிட்டு பல ஆலோசனைகள் மாணவ செல்வங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பதை இந்த அனைத்து சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறோம். எனக்கு இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.